தவக்காலம் மனமாற்றத்தின் பாதை. வாசிப்போம். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 6 இறைவார்த்தை 7. தியானிப்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குரு ஒருவர் தன்னுடைய சீடர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். பயணத்தின் பொழுது குருவிற்கு திடீரென்று தாகம் ஏற்படுகின்றது. குருவினுடைய தாகத்தை தணிப்பதற்காக அருகே இருந்த ஒரு குளத்துக்குள் சீடர் ஒருவர் செல்லுகின்றார். அப்பொழுதுதான் அந்த குளத்தில் இருந்து எண்ணற்ற மாடுகள் நீரை அருந்திவிட்டு வெளியே வருகின்றது. அந்த மாடுகள் நீரை குடித்ததால் அந்த குளமானது கலங்கி போயிருப்பதை பார்க்கின்றார். உடனே அந்த சீடர் குருவிடம், தண்ணீர் கலங்கி போயிருக்கிறது, இது குடிப்பதற்கு ஏதுவாக இல்லை என்று கூறுகின்றார். உடனே குரு, வாருங்கள், நாம் இந்த மரத்து அருகே அமர்வோம் என்று அவர்கள் காத்து இருக்கின்றார்கள். அமைதியாக இருக்கின்றார்கள். பொறுமையாக அவர்கள் ஏறக்குறைய அரை மணி நேரம் அங்கு இருந்த பிறகு மீண்டுமாக அந்த குளத்தை சென்று அவர்கள் பார்க்கின்றார்கள். கலங்கிய தண்ணீர் தெளிந்து போய் கிடக்கின்றது. அப்பொழுது தண்ணீர் குருவுக்கு கொடுக்கப்படுகின்றது. குருவும் தன்னுடைய தாகத்தை தணிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த கலங்கிய தண்ணீரை போலதான் இன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. கலங்கிய தண்ணீரை போல நம்முடைய வாழ்க்கையானது பல துன்பங்களாலும் கஷ்டங்களாலும் வேதனைகளாலும் நோய்களாலும் பிணிகளாலும் இன்று கலங்கி போய் கிடக்கின்றது நம்முடைய வாழ்க்கை. எப்பொழுதெல்லாம் இந்த கலங்கிய நீரை போல நம்முடைய வாழ்வு கலங்கி கிடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த குருவை போல, அந்த சீடர்களைப் போல மரத்து அருகே அவர்கள் எவ்வாறு அமைதியாக பொறுமையாக காத்திருந்தார்களோ, அதே போல நாம் அனைவரும் இறைவனில் நம்முடைய ஜெபத்தில் இறைவன் முன்பாக அமைதியாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனமாற்றத்தின் பாதையிலே, இந்த தவ காலத்திலே ஜெபம் மிக முக்கிய அடிப்படை கருவியாக இருக்கின்றது. நம்முடைய தாயாம் திருஅவையானதும் நம் ஒவ்வொருவரையும் இந்த தவ காலத்திலே அதிகமாக ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகின்றது. ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க நமக்கு அழைப்பு தருகின்றது. ஜபம் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனோடு இருக்கின்ற நிலை என்றுதான் நான் கூறுவேன். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அங்கு நான்கு விதமான வெளிப்பாடுகள் இருப்பதை பார்க்கின்றேன். முதலாவதாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது அங்கு நாம் தியானிக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் என்னை பற்றி தியானிக்கின்றேன். எனக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவு எப்படி இருக்கின்றது என்பதை நான் அங்கு தியானிக்கின்றேன். ஆக ஜபத்தின் பொழுது நாம் தியானிக்கின்றோம். இரண்டாவதாக நாம் ஜபத்தின் பொழுது விழிப்பாகின்றோம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம்மை நாமே சோதித்தறிந்து இந்த தியானத்தின் வழியாக நாம் விழிப்பாக இருக்கின்றோம். என்னை பற்றி ஒரு விழிப்புணர்வு, எனக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவை பற்றி ஒரு விழிப்புணர்வு, இன்னும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நம்மிலே ஏற்படுகின்றது. மூன்றாவதாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் குணமாகின்றோம். நம்முடைய உடல் நோயாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ள நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் அங்கு குணமாக்கப்படுகின்றது. ஜபம் நம்மை குணமாக்குகின்றது. நான்காவதாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் இறைவன் அருகில் இருக்கின்றோம். ஜபம் நம்மை அவர் அருகே அழைத்து செல்கின்றது. ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் மீட்பு பெற்று அவர் அருகே செல்லுகின்றோம். இறைவன் அருகில் இருக்கின்றோம். ஆக அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் தியானிக்கின்றோம், நாம் விழிப்பாக இருக்கின்றோம், நாம் குணமாகின்றோம், அருகில் இருக்கின்றோம் இறைவன் அருகே. எனவே இந்த ஜபத்தின் வெளிப்பாடுகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வதற்கு இந்த காலம் ஒரு தகுந்த காலமாக இருக்கின்றது. இந்த அருளின் காலத்திலே, இந்த மனமாற்றத்தின் பாதையிலே ஜபத்தில் நாம் நிலைத்திருப்போம். இறைவன் அருகே செல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். உண்மை நிறைவா, ஜபமே வாழ்வு என்பதை உணர்ந்து ஜபத்தில் இறை உறவில் வளர அருள் புரியும். ஆமென். செயல்படுவோம். இன்று ஒரு ஜபமாலை ஜெபிப்போம்.